வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீராணம் ஏரி உருவான வரலாறை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெறும் வாய்ச்சல் வீரத்திய வம்சத்தான் சபாஷ் சபாஷ். வீராணம் ஏரியை பலர் பார்த்திருப்பீர்கள், சிலர் சென்றும் கூட இருப்பீர்கள். ஆனால் இந்த வீராண ஏரி உருவான வரலாறு தெரிஞ்சால் உண்மையில் நீங்களாம் ஆடி போயிடுவீங்க. அதுபோல் இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுபோல் நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் பராந்தக சோழன் தன் மகனான ராஜாதித்ய சோழனை தன் நாட்டு எல்லை பகுதியில் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருப்பதால் அதை சரி செய்ய போருக்கு அனுப்பி வைத்தார் முதலாம் பராந்தக சோழன். ராஜாதித்ய சோழன் தனது தந்தையின் சொல்லை காப்பாற்ற எதிரி நாட்டை நோக்கி படையெடுக்கச் சென்றான். அப்பொழுது போருக்கான சரியான நேரம் அமையாததால் காட்டுமன்னார்கோயில் பகுதியில் போர் வீரர்களுடன் இளவரசரான ராஜாதித்ய சோழனும் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். ஓய்வெடுத்து கொண்டிருந்த அந்த கன நேரத்தில் காவிரியில் வெள்ளம் வரும்பொழுது அந்த காவிரி நீர் முழுவதும் கடலில் சென்று வீணாக கலப்பதைக் கண்ட இளவரசரின் மனம் மிகவும் பாதித்தது. இதை எண்ணிய இளவரசர் ராஜாதித்தன், இன்னும் போருக்கான அழைப்பும் நேரமும் வரவில்லை, எனவே நாம் ஓய்வெடுப்பதை தவிர்த்துவிட்டு இங்கு மிகப்பெரிய ஏரியை வெட்டுவோம் என திட்டமிட்டு அதை தன் போர் படையினரிடையே சொல்லி உத்தரவும் அளித்தார் ராஜாதித்தன் இளவரசர். இளவரசரின் உத்தரவை ஏற்று 20 கிலோமீட்டர் பரப்பளவில் பெரிய ஏரியை வெட்ட தொடங்கினார்கள் போர் வீரர்கள். அப்போது ஏரியின் பாதி வேலைகள் முடிவுற்ற நிலையில் திடீரென போருக்கான அழைப்பும் வந்தது. தன் போர் வீரர்களை, பாதி வீரர்களை மட்டும் அழைத்து கொண்டு மீதி வீரர்களை ஏரியை வெட்டும் பணியில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் ராஜாதித்தன். போருக்கு சென்ற ராஜாதித்தன் வீரர்களின் பற்றாக்குறையால் யானை மீது அமர்ந்த நிலையில் வீர மரணம் அடைந்தார். இதன் காரணமாக ராஜாதித்தன் யானை மேல் துஞ்சிய தேவன் என்று பெயர் சூட்டப்பட்டார். 1011 ஆம் ஆண்டு முதல் 1037 ஆம் ஆண்டுகளுக்கிடையே இந்த ஏரி வெட்டி முடிக்கப்பட்டது. அதாவது திட்டக்கிட்ட 27 வருடங்கள் ஆகியிருக்கிறது இந்த ஏரியை வெட்ட. இந்த ஏரியை கட்டி முடித்தவுடன் தனது தந்தையின் புனை பெயர்களில் ஒன்றான வீரநாராயணன் என்ற பெயரை இந்த ஏரிக்கு வைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு போருக்கு சென்றார் மாவீரன் ராஜாதித்தன். ராஜாதித்தன் விருப்பப்படியே ஏரிக்கு வீரநாராயணன் ஏரி என்று பெயர் சூட்டப்பட்டது. காலப்போக்கில் இந்த ஏரியின் பெயர் வீராணம் ஏரி என்று மறுவியது. இதன் தொடர்ச்சியாக காட்டுமன்னார்கோவிலில் பெருமாள் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு வீரநாராயண பெருமாள் என்று பெயர் சூட்டப்பட்டு வழிபாட்டு தலத்தை சோழ மன்னன் உருவாக்கினான். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரானது 188 கிலோமீட்டர் பயணித்து கல்லணைக்கு வந்து சேர்ந்து கல்லணையிலிருந்து கொள்ளிடத்தின் வழியாக 81 கிலோமீட்டர் பயணித்து கீழணையை, அதாவது அணக்கரைக்கு வந்தடைந்து அங்கு தேக்கப்பட்டு வடவாறு வழியாக 22 கிலோமீட்டர் பயணித்து வீராணம் ஏரிக்கு வந்து சேரும் வகையில் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வீராண ஏரியின் மொத்த நீளம் 16 கிலோமீட்டர், மொத்த சுற்றளவு 48 கிலோமீட்டர். மேலும் இந்த ஏரியின் அகலம் 5.6 கிலோமீட்டர் ஆகும். இந்த ஏரியின் பரப்பளவு 15 சதுர மைலாகவும் உள்ளது. மேலும் இந்த வீராண ஏரியின் கிழக்கு கரையில் உள்ள 28 மதகுகளின் மூலமாகவும் 6 பாசன மதகுகளின் மூலமாகவும் சிதம்பரம் காட்டுமன்னார்கோயில் வட்டாரங்களில் உள்ள 123 கிராமங்களில் உள்ள 49,440 ஏக்கர் விளைநிலங்களுக்கு நேரடியாகவும் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு, வாழஜா ஏரி, பெருமாள் ஏரி ஆகிய பகுதிகளில் உள்ள 40,669 விளைநிலங்களுக்கு மறைமுகமாகவும் பாசன வசதியை செய்கிறது.
சென்னை பெருநகர குடிநீர் தேவைக்கு புதிய வீராணம் திட்டம் உருவாக்கி அதன் திட்ட மதிப்பான 720 கோடி ரூபாயில் 130 கோடி ரூபாய் வீராணம் ஏரியின் கரைகள் பலப்படுத்துதல் மற்றும் அனைத்து கால்வாய்கள் பாசன மேம்பாடு பணிகளுக்கும் மீதமுள்ள 690 கோடி வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்ல குழாய் அமைப்பு உள்ளிட்ட அனைத்து குடிநீர் பணிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலையும் நிறைவுற்றது. இவ்வளவு பெரும் பெருமை வாய்ந்த மிக பெரும் ஏரியை கஷ்டப்பட்டு கட்டி முடித்த ராஜாதித்த சோழன் இந்த ஏரியை காண முடியாமல் போனதை நினைக்கும் போது நம் அனைவரின் மனதிலும் ஓர் இனம் புரியாத சோகத்தை ஏற்படுத்துகிறது. மாவீரன் ராஜாதித்தன் சோழன் சென்றதோ போருக்குத்தான். ஆனால் அவர் செய்த இந்த வேலை இன்றளவும் நமக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் உள்ளது. மனிதன் தன் வாழ்நாளில் இது போன்ற வேலையை செய்துவிட்டால் வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறுவான் என்பதற்கு இந்த வீரநாராயணன் ஏரியே ஒரு சான்று. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம விக்கிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என்ன அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.